சேனல் விஷுவல் பண்றோம்ல, அதுக்கு ஒரு ப்ரோமோக்கு ஒரு சாங் பில்டப் பில்டப் பண்ணா தானே நமக்கு நல்லா இருக்கு. குமார் குமார் அங்கல் இல்லடா அப்படிலாம் சொல்லாத. ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம இந்த மாதிரி பில்டப் கொடுத்தா தானே நம்ம படத்துலயே நடிக்க போறோம். இந்த ஷூட்டிங்ன்ற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியில் போயிட்டு நோண்டிப்பாரு, அது கீழே ஒரு ரூபா கடந்தா குனிஞ்சு கூட எடுக்க முடியாது. இல்லை உனக்கு பிஜிஎம் கேட்குதா தான் அது இல்லடா. யோ அவருக்கு தான் வேலை இல்லைனா நீ வேற கேமரா கொண்டு வந்திருக்க போய் அம்மதா ஆப்பினியா ஆரம்பிக்கலாம். இப்படி பில்டப்லாம் கொடுத்துட்டு நம்ம ஒன்றுகூடல் ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு போனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே காற்று. நாங்கள் கஷ்டப்பட்டு பேசினது எல்லாமே காற்றோட காற்றா போச்சு. இருந்தாலும் விடமாட்டேன்னு இப்போ பேக்ரவுண்டில் உட்காந்து டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்ன ஒன்றுகூடல் விழான்னு கேட்பீங்க. சிம்பிளாக சொல்கிறேங்க, சொந்த கிராமத்தை விட்டுட்டு வெளியூர் வெளிநாடுன்னு வேலைக்கு போனால் ஒரு ஊரில் வருஷத்துக்கு ரெண்டு நாள் எல்லாரும் சொந்த கிராமத்துக்கு வந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறது தான் இந்த ஒன்றுகூடல் விழா. சொந்தங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுற விழா தாங்க இந்த ஒன்றுகூடல் விழா. நாம் சொன்னால் விக்ரமன் சார் படம் மாதிரி தெரியும், பேக்ரவுண்டில் மியூசிக் வேறு போடும். இந்த விழாவை பற்றி அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? விழாவானது எங்களுக்கு மூன்றாவது பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள், இந்த விழா மூன்றாவது பெருநாள் எங்களை பொறுத்தவரை. இந்த ஒன்றுகூடல் மூன்றாவது பெருநாள். அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த மீசல் என்கிற கிராமம் வண்ணக்கலைஞ்சிய புலவர், அதாவது இஸ்லாமியர் தமிழ் புலவர் வண்ணக்கலைஞ்சிய புலவர் பிறந்த ஒரு கிராமம் இது. அவர் 1740 வருடத்தில் பிறந்தார். அதுவரை அதிலிருந்து இந்த ஊர் இருக்கிறது. பல வருடங்களாக காணாத உறவுகளை கண்டுகளிக்கவும், பார்க்காத சொந்த பந்தங்களை பார்த்து மகிழவும், உறவுகள் மேம்படவும், ஒற்றுமை மேம்படவும், திருமணங்கள் பார்த்து பேசிட முடித்திடவும் இந்த விழா மிகவும் முக்கியமானது. 2010 இந்த விழா வந்து உருவானது. இது எப்படி உருவானது அப்படின்னா, சம்ஸ்கிருஷ்ணா வாலிபர் சங்கத்திலேருந்து நாங்கள் வந்து இந்த நவம்பர் நாளைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம், சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பொங்கல் லீவுகளை வந்து நாங்கள் பெரும்பாலும் வேறு வேறு ஊர்களுக்கு போய் எங்களுடைய காலத்தை கழித்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் நாம் ஏன் ஊரில் போய் அதை கொண்டாடக்கூடாது என்ற எண்ணத்தோடு நாங்கள் அனைவரும் எடுத்த முடிவு தான் இந்த ஒன்றுகூடல் விழா. நம் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ மற்ற ஊர்களுக்கோ நம்ம போய் அந்த நேரங்களை நம்ம வந்து கழித்துட்டு வர்றதுக்கு பதிலாக நம்ம ஊருக்கு போய் நம்மளே ஆக்கி பொங்கி சாப்பிட்டுட்டு நம்ம சொந்த பந்தங்களை கண்டு கழித்து ஒற்றுமையாக இருந்து நம்ம எல்லோரையும் வர வச்சு நம்ம கொண்டாடுவோம்னு கொண்டாடினது இந்த விழா. மீசலுடைய ஜமாத்து கிளை ஜமாத்துகள் சென்னையில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, வளைகுடாக்கள் இருக்குது. அனைத்து ஜமாத்துகளுடைய ஒத்துழைப்போடு இந்த விழாக்கள் சீர சிறப்புடன் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஒற்றுமையாக இந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதை போல் எல்லா கிராமங்களையும் கொண்டாடணும், எல்லா கிராமங்களும் இது போல் வளரணும். அல்லாஹ் அதுக்கு பெரிய உதவி அந்த மக்களுக்கு செய்யணும்னு நான் மிக ஆசைப்படுறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த திருவிழாவுக்கு பேர் ஆண்டு விழான்னு ஒன்றுகூடன்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒற்றுமை திருவிழா என்று சொல்ல வேண்டும். எல்லா உறவுகளும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மலேசியா எங்கே எங்கே இருக்காங்களோ எல்லோரும் இந்த தினத்துக்கு ஊருக்கு வந்துடுவாங்க. இது வந்து பொங்கலில் தான் பெரும்பாலும் வைப்போம். அந்த பொங்கலில் லாக்டவுன் பீரியடாக இருந்ததுனால நம்ம நிறுத்தி வச்சு பின்ன தேதி அறிவித்து இந்த பிப்ரவரி 26-27 கொண்டாட ஏற்பாடு செஞ்சு நல்ல விதமாக கொண்டாடி முடியும் தருணத்தில் இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 ஆம் ஆண்டு விழாவில் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம் மாணவ மாணவிகளை நல்லபடியாக திறம்பட அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து நல்ல திறமையான நல்ல படிப்புகளோடு அவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையில் சில பிள்ளைகளை, நல்ல மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளைகளை 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மேலும் பட்டதாரிகளை ஊக்குவித்து அவர்களை கௌரவப்படுத்தி வழக்கு வழக்கமான நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கேடையும் சீல்டும் கொடுத்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது இந்த திருவிழா என்னும் இந்த ஒன்றுகூடல் விழா
எங்களுடைய உறவுகள் விட்டு போன உறவுகளை பார்ப்பதற்காகவும் மனக்கசப்பாக உள்ளவர்களை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருப்பதற்காகவும் மிகவும் உதவுகிறது. இந்த மகிழ்ச்சியான திருவிழாவில் அன்பான உறவுகள் அனைவரையும் சந்தித்து அளவலாவி கண்டுகளித்து உண்டு மகிழ்ந்து ஒரு அழகான ஒரு விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. இது இறுதி வரை தொடர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும். இந்த ஒன்றுகுடல் விழா உருவானது நோக்கம் என்னென்னா, எல்லோரும் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக செயல்படணும், ஒற்றுமையாக சேர்ந்து இருக்கணும், எந்த இதுவும் இல்லாமல், பிரச்சனை மனக்கசப்பு எதுவும் இல்லாமல், அந்த ஒரு நோக்கத்தில் தொடங்கினது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்து வளர்ச்சி கட்டத்தை நோக்கி போகுது. ஊருக்கு ஜமாத்துக்கு இது கண்குளிர இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு திட்டம் புது திட்டமாக வெளியில் வருது, அது செயல்படுத்தப்பட்டு வளர்ச்சியை நோக்கி போகுது. இது இன்னும் பல பல வடிவம் பெறும் இந்த ஒன்றுகுடல் விழா அப்படின்றது. பேர் அதாக தான் இருக்கும், ஆனால் அதனோட பயன் வந்து பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரும், பல வடிவம் பெற்று ஒரு புது புது வடிவமாக ஒரு ஒரு வருஷமும் உருப்பெறாது. இந்த விழா சம்சி இஸ்லாம் வாலிபர் சங்கம் சார்பாக முன்னாடி செயல்படுத்துகிறோம். செயல்படுத்தி இதுவரைக்கும் நல்ல முறையில் கொண்டாடி நாங்களும் வர்ற மக்களை சந்தோஷ முறையில் அனுசரித்து கோவம் வந்தவங்களை தவிர்த்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு நல்ல முறையில் கொண்டாடிக்கணும். இது மேலும் மேலும் கொண்டாடுறதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் போதுமானவன். மீசலில் இன்று நம் ஜமாத் சார்பில் 11வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த மீசலை பற்றி நாம் கொஞ்சம் தெரிய வேண்டும். மீசல் மாத்திரமல்ல, மீசலில் மட்டுமல்ல, நமது வட்டம் முதலத்தில் மட்டுமல்ல, நமது ஜில்லா ராமநாதபுரம் மட்டுமல்ல, சென்னை மாநிலத்தில் மட்டுமல்ல, அகில ஊடகத்திலும் மீசல் பேர் வாங்கியது. எப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய புலவர்கள் ஒருவரான வண்ணக்கலைஞர் புலவர் மீசலில் அவதரித்தவர். இந்த வண்ணக்கலைஞர் அமெரிக்க பல்கலைக்கழக தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மீனை எடுத்து படிப்பவர்கள் இந்த ஒன்றை வண்ணக்கலைஞர் புலவர் பற்றி தெரிவார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் புலமை வந்தவர். அந்த அளவுக்கு நம்ம மீசல் மாநகரம் உலகத்தில் எங்கெங்கு தமிழ் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பெருவாய் கொண்டிருக்கின்றது. காலையிலிருந்து பல பல நிகழ்ச்சிகள், குழந்தை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டு இப்போது இரண்டாம் நாளாக இன்று மதியம் சாப்பாடு உணவு நடந்து கொண்டிருக்கின்றது. சாப்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னைக்கு சிக்கன் முட்டை அருமையாக இருக்கு. ஓகே, சாப்பாடு மிக அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறார்கள். கோழிக்கறி, முட்டை, தாளிச்சா, சோறு நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. சரி, எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தா செம்ம சாப்பாடுங்க. நெய்ச்சோறு, கப்பு கறி, தால்ச்சா, ஐயோ செம்ம டேஸ்ட்டுங்க. சரி, பசங்களோட பசங்களை உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த பக்கத்தில் இருக்கிற ஃபரீத் வேறு என்ன பண்ணிட்டான், ஒரே தொல்லை, என்னை இப்படி காமிங்க அப்படி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லோரும் ஒன்னோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அடடடடா அந்த நெய்ச்சோருக்கும் தால்ச்சாவுக்கும் இருந்த இது இருக்கே சொப்பா டேஸ்ட்னா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த டேஸ்ட்டை அடிச்சுக்கிறதுக்கு எதாலே முடியாதுங்க. என்ன தான் நம்ம அந்த சாத சாப்பாடு, இந்த சாப்பாடு, பிரியாணி இரணி சாப்பிட்டாலும் இந்த நெய்ச்சோறு தால்ச்சாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஃபேன் நம்ம சரௌண்டிங்கில் வந்து இருக்கிறாங்க. நம்ம ஊர் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா நெய்ச்சோறு தான் அதிகமாக போடுவாங்க. ஏன்னா நம்ம ஊர் அதுக்கு தான் அதிகமாக ஃபேமஸ். அதுலேயும் அந்த தால்ச்சாவில் இருக்கிற கத்தரிக்காய் சாப்பிட்ருக்கீங்களா, அப்படியே நல்லா அதில் ஊறி அப்படி எடுத்து சாப்பிட்டுருவீங்களா, வாயில் வச்சோம்னா அப்படியே வலிக்கிட்டு உள்ள ஓடி போயிடும். அந்த மாதிரி பசங்களோட ஃபன்னாக சாப்பிட்டு சரி ஒரு வழியாக நம்ம இந்த விழாக்கை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடிக்க வாங்க விட்டாங்க. ஒரே ஃபன் பண்ணிக்கிட்டு அவ்வளோ இது பண்ணிட்டு இவ்வளோ செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுலேயும் அந்த பாருங்கள் கருப்பாக கறிக்கட்டையில் வந்த மாதிரி இருக்கானே, அவனுக்கு ஏன் சிக்கன் வச்சேன்னு என்கிட்ட சண்டை வேற போடுறான், மட்டன் மட்டும்தான் வேணுமா.
சரி ஓகேங்க, இந்த விலாகை வந்து நம்ம இதோட முடிக்கலான்னு முடிவு பண்ணோம். என்ன கேட்டீங்க அப்படி, இதில் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். இந்த மாதிரி எல்லா ஊரும் தன்னோட சொந்த கிராமங்களுக்கு வருடத்துக்கு ரெண்டு நாள் வெளியில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க கிராமத்தில் ஒன்று சேர்ந்து சொந்த மதத்தோடு இருந்தாங்க அப்படின்னா கிராமங்களோட வளர்ச்சி பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாகை வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு விலாகில் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.